फ्रेंड्स इन ये चेनल सब्सक्राइब पड़ा फ्रेंड्सा सब्सक्राइब पड़े पकड़ बेल ईकोनिया क्लिक पड़े अलग ऑप्शन क्लिक पड़ी चेनलो नोटिफिकेशन वो। हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्म चैनल ला कुकिंग रेसिपी ला पाक्क पोरदु इल्ल। इनकी वंदु ओरु किचन टिप्स सोल्लालाम सोल्लिट्टु इंद वीडियो पोस्ट पण्णिरुक्केन। इदु वंदु एल्लात्तुक्कुमे यूस्फुल्ला इरुक्कुम। कडैसि वरै स्किप पण्णाम पारुंगा फ्रेंड्स। नम्म डेयिलि वंदु फुड्ल वंदु उप्पु वंदु कंडिप्पा पोडुवोम। इदु वंदु बिगिनर्सा इरुंदालुम सरि ऐन ओरु पेरिय होटल शेफ्फा इरुंदालुम सरि ऐन डेयिलि समैक्किर हौस् वैफा इरुंदालुम सरि அவங்களுக்கு ஏதோ ஒரு மெஷர்மென்ட்ல சில நேரம் நம்ம கூடிரும் குறஞ்சிரும் அப்படிங்கறப்ப அத வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லலாம் இருக்கேன். உப்பில்லாத சாப்பாடு வந்து குப்பையில தான் போடணும்னு சொல்வாங்க. உப்பு இல்லட்டினா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து உப்பு கூடிச்சுனா நம்மளால வாயிலே வைக்க முடியாது. குப்பையில போடவும் நமக்கு மனசு வராது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு உப்பான அனுபவம் இருக்கு. நேத்து வச்ச மட்டன் பிரியாணில உப்பு வந்து செம்மயா அள்ளி போட்டுட்டேன். அப்ப வந்து நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வாங்க ஆல்ரெடி முக்காவாசி பிரியாணியை வந்து ரைதால உப்பு இல்லாம போட்டு mix பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கு மேல வந்து சாப்பிட முடியல. அப்படிங்கறப்ப நான் என்ன பண்ணேன்னா lemon juice வந்து ஆட் பண்ணேன். ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டக்க வந்து lemon juice வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. lemon juice இல்லாட்டி வந்து நீங்க vinegar கூட ஆட் பண்ணிக்கலாம். vinegar வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டக்க வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. சம்டைம் வந்து இந்த வினிகரோட புளிப்பு lemon juiceோட புளிப்பு இருந்துச்சுனா கொஞ்சோண்டு சுகரை ஆட் பண்ணிக்கிட்டீங்கனா அந்த புளிப்பும் போயிடும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ரைஸ வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு மெத்தடையும் வந்து நீங்க ஃப்ரைட் ரைஸுக்கும் அப்படி இல்லாட்டி வெரைட்டி ரைஸுக்குமே வந்து உப்பை வந்து அப்சார்ப் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ், சில நேரம் சாம்பார்ல ரசத்துல கிரேவில உப்பு கூடிருச்சுனா நிறைய பேர் தண்ணிய ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சோம்னா உப்பு போயிடும் நினைக்கிறோம். அப்படி பண்ணோம்னா வந்து தண்ணியா தான் ஆகுமே தவிர டேஸ்டும் குறைஞ்சிரும், உப்பு வந்து போகவே போகாது. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்க வந்து நல்லா தோல் சீவி அதை வந்து ஒரு நாலா கட் பண்ணி உப்பு அதிகமா இருக்கிற இதுல வந்து போட்டுறணும். போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சு அதை கொதிக்க வச்சிங்கன்னா அந்த உப்பை வந்து உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நீங்க அதை குக்கர்ல வச்சதா இருந்துச்சுன்னா குக்கர்ல விட்டு ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து உப்பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சில நேரத்துல வந்து நம்ம வைக்கிற பொரியல்ல வந்து உப்பு வந்து கூடிரும். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் சிம்ல வச்சு கிளறி விட்டீங்கன்னா தயிர் வந்து நல்லா வந்து அந்த உப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் பொரியல்ல கை தவறி வந்து நான் உப்பை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன், இன்னும் கிளறவே இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம உப்பை எப்படி எடுக்கணும்னா உருளைக்கிழங்க வந்து நம்ம வறுவலுக்குலாம் ஒரு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவோம்ல கொஞ்சம் தடிமண்ணா, அந்த மாதிரி கட் பண்ணி அந்த உப்பு மேல வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து மேக்னெட் மாதிரி உப்பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்க அந்த உருளைக்கிழங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு அப்படியே ஒட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொன்று ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் எல்லா ரெசிபிலையும் வந்து உப்பை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய சமையல்ல உப்புனால வந்து எந்த தப்பும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் இருக்கு, வர்ற வீடியோஸ்ல வந்து நான் கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க பூமி சைடுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். ஓகே, பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.